வாங்க வெஸ் நீங்க பாத்துக்கொண்டிருப்பது வசந்தமிழ் கேமிங். இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சிக்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் பார்ட்லாம் இல்ல கோஸ்ட் மோட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஈஸி மோடா போறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்களா, சோ அதனால ஈஸி மோடா போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறோங்களா, மறக்காம லைக் பண்ண
ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஈஸி மோட் குத்தாச்சு. நம்ம பிராக்டிஸ் மோட் ஆடும் போதே ஒரு குண்டச்சி இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க மினி ராடு இருந்தானுங்க. எத்தனை மினி ராடு? ரெண்டு மூணு நாலஞ்சா? இது நிறைய பேர் இருந்தானுங்க. இப்போ வேற நம்ம இந்த கேம்ல ஆல்ரெடி வேற ஒரு குண்டச்சி வேற இருக்கு. இத்தனை பேர் துரத்தலாம் எங்கடா போறது? ஓர ஓர அந்த குண்டச்சி பார்த்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் விற்க போச்சு. சுகமான நாள், போய் ஜூஸ் குடிப்போம், நல்ல முகூர்த்த நாள் சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போச்சு. நான் வேற கதவு பண்ணா அது அப்படியே என்ன பார்த்து என்ன ஜூஸ் குடிக்க விட மாட்டியாடா, இரவு ஒன்று வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துதே. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்தாச்சு. இது எங்க வைக்கணும்? ஏங்க இது எங்க வைக்கணும்? ஐயோ மந்து போச்சு. ஐயோ அந்த ரூம்ல தான் வைக்கணும். ஐயோ நான் வேற ஒரு அவசரத்துல வந்துட்டேன். ஸோ இங்கே தான் வைக்கணும். இங்கே தான். ஓகே ஒன்று வே. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பீஸ் போய் தேடணும். மோஸ்ட்டாக கிச்சனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு அதை கோஸ்ட் ஒன்று கோஸ்ட் போடல பார்ட் ஒன்றே வாயில் வருது. ஸோ கோஸ்ட் போடும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வச்சோம். அந்த ராடு வேற துரத்தி கிடக்கிறாங்க. அந்த மியூசிக் வருது, டென் சக்கன் சக்கன் ஜிக்கின் ஜன் சக்கன் சக்கன் ஜிக்கன் ஜன் சக்கன் அப்படின்னு வருது. சிறுபாடா சிறுபாடா டேய், ஐயோ இது மினிராடு வேற பார்த்து அலர்ட் பண்ணிருக்கானுங்களே. ஏன்டா நிம்மதியாக போயிட்டு கொஞ்சம் எஸ்கேப் பண்ணு பார்த்தா விட்றானுங்களா என்னங்க? இவங்களுக்கு ஐஸ் மிஷின் முடிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஓகே அவனை வரல. யாரும் வரல. யாரும் அது எங்க ராடு வந்துட்டாங்க? இருங்க உள்ள வரணும் பார்ப்போம். டே ராடு வானடா சொன்னா கிளற அப்பா போயிட்டான். அவன் நடக்கிறதே சரியில்லைங்க. ஏதோ ரொம்ப நடக்கிறான் பார்த்தீங்களா? ஓகே அவன் எப்படி நடந்தா நம்மளுக்கு என்ன? நீங்க பார்க்கறத ரொம்ப லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னடா அது ஸ்டார்ட் பண்ற பட்டன் எங்கடா போச்சு? இங்க இருக்க அழுத்தி விடு. ஓகே என்னது ரெண்டு க்ரீனா ஒன்று? ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. ரெண்டு க்ரீனு நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான பட்டன் கொடுத்துருவேன். அப்பா ஒன்று. ஓகே அப்படியே ரெண்டு. ஓகே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ரெட்டா? ஓகே க்ரீனு. இது அராடா மிஸ் ஆயிட்டே இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே க்ரீன் க்ரோ அழுத்த அழுத்த அப்பா க்ரீன் அழுத்தியாச்சு. ரெட்டு அப்பா. ஓகே ஒரு ரெட்டு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு ரெட்டாண்ட போயிட்டா ஒரு ரெட்டு. ஓகே ஒரு ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ரீன். எப்படியா ரெண்டு எல்லோ டக்குன்னு ஒன்று போடு அப்படி இன்னொன்று அழுத்தன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஓகே இன்னொரு எல்லோ அழுத்து. ஓகே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவா இந்த மினியரோட நடுவில் வந்துருக்கூடாது. நெக்ஸ்ட் ஐயோ இரா, ஐயோ நான் வர ப்ளூ கொடுத்துட்டு இருக்கேன். டே இரா க்ரீன் க்ரீன் க்ரீன். ஐயோ ஏங்க சே கிட்ட கொடுக்கலாம் பார்த்தா. நெக்ஸ்ட் ப்ளூ அப்பா முடிச்சாச்சு. ரெட்டு ப்ளூவா? ரெட்டு க்ரீனு சாரி. நெக்ஸ்ட் எல்லோ ப்ளூ கொடு. ஓகே அப்புறம் வந்து க்ரீனு ரெட்டு க்ரீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஓகே முடிச்சாச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டே குமார். ரெட்டு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன். ஓகே எல்லோ க்ரீன். நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சா? எப்போ தெய்வமே ஒருவேளை முடிஞ்சிச்சு. சரி நம்மளுக்கு இப்போ மாஸ்க் வாங்கினா நம்ம வந்து அப்புறமா எடுப்போம். ஃபஸ்ட்டு போயிட்டு இன்னொரு பாதி பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது டோர் பண்ணுமாண்ணா. ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஐயோ ஐயோ ரண்டானே இறாரா இருங்க ஃபஸ்ட்டு ஏவனா இது இது பண்ணி விட்ருவோம். இறாரா கிட்ட போய்ட்டு பேணி வந்தான். ஐயோ கிட்ட ஆக்சுவலி ஒரு ட்ரிக் இருக்குங்க. அவன் கிட்ட போயிட்டு பேணி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவனை வந்து அவன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். நம்ம வந்து தப்பிக்கலாம். பட் நான் பண்ண மட்டும் ஒர்க் ஆகும் படிக்கிறாட்டே எல்லாருக்கும் போனாலும் ஒர்க் ஆகுது. சரி ஓகே நம்மளுக்கு மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ ராடு வந்தாலும் வருவாங்க. ஏன்னா இவன் சவுண்டு போட்டு விட்டானே. ஏங்க இவங்க வேற சவுண்டு போடுறேன்டே. சமையல்கார ஆக்கணும் அமைதியாடுறா. ஓகே நம்ம டக்குனு போவோம். சமையல்காரன் சொல்றது கேளு. அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கால் பாயாவும் ரெண்டு புரட்டவும் உருட்டி வை, நான் வந்துடுறேன். ஓகே அவனை வேலை கொடுத்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே இங்கே போவோம். ஐயோ பார்த்துடா தம்பி 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 என் வீட்டில் கொஞ்சம் குப்பாரி ரெடி எடுத்துட்டு வாடா. பாவி அடிச்சிட்டான்டா. கொஞ்சம் நேரம் தேட விட்றானுங்களா. அப்படியே தம்பி வீட்டில் கொஞ்சம் குப்பாரி ரெடி எடுத்துட்டு வாடா. ஏங்க ராடு வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. எதுவும் அவன் வரமே சவுண்டு கேட்குது. ஆஹா ஏங்க ஐயோ ஜஸ்ட் மிஸ் அதானே பார்த்தேன். அது இது வந்துச்சு இருக்கானே.
எங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இவன் கொஞ்சம் நம்மளுக்கு கொண்டிருப்பான், ஏதோ ஒரு செகண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். ஓகே இப்ப டக்குன்னு போயிட்டு அந்த இது மட்டும் எடுத்துருவோம், சீரம் போடா சீரம் போடா, அவரை தொட்டினே வரட்டா. ஓகேங்க அப்புறமா பாக்குறவங்க டக்குன்னு லைக் பண்ணி விட்டுருங்க. எங்க அந்த இடம், ஐயோ அந்த இடம் வரங்க வச்சேன்னு தெரியல, இங்கயா இது இல்ல, அங்க இருக்கு அங்க இருக்கு, ஓகே அங்க இருக்கு டக்குனு. ஓகே இன்னொரு பாதி எடுத்தாச்சு, இப்ப டக்குன்னு போயிட்டு அந்த டோர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாதி இருக்கு, இன்னொரு பாதியை போட்டு விட்டு ஃபுல்லாக்கி விட்டுரும். சீரும்போ சீரும்போ, ஐயோ அந்த குண்டை சீரை பார்த்து கத்துது, ஹே என்ன நம்ம சொல்லுது குண்டைச்சி, ஹே தேர் இஸ் அ ஃபேட் பாய் ரன்னிங்கா, அதுவே பார்க்கறது கொழுத்து இது மாதிரி இருக்கு, நம்மள பார்த்து ஃபேட் பாய் சொல்லுது பாருங்க, ஃபேட் பாய் அதுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன். இல்ல நான் அந்த கொழுப்பை பார்த்து கேட்கறேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு, இங்க பாருங்க இங்க தாங்க இருக்கு, ஓ அந்த வழி இந்த வழி எல்லாம் கனெக்டடா. ஓகே இப்ப நம்ம இதுக்குள்ள போவோம், இது கரெக்டான வழியா இல்லங்க எப்படியா போக கூடாதுன்னு நினைக்கிறேன், தப்பான வழி. ஓகே அந்த குண்டச்சி போது பாத்தீங்கன்னா அதான் கரெக்டான வழி நினைக்கிறேன், இந்த வழி நினைக்கிறாங்க இதுதான் கரெக்ட், அங்க பாருங்க லைட் எரியுது இந்த வழி தான், சீரோடா சீரோடா சீரோடா. ஓகே இப்ப நம்ம வந்து அப்படியே அந்த டோருக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அவசரப்படல, இந்த குண்டச்சால தப்பிச்சிட்டோம், குண்டச்சி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் பண்ணி விட்டுச்சு, நம்ம அந்த டைமிங் யூஸ் பண்ணி தப்பிச்சோம் பாத்தீங்களா. இட்ஸ் ரியலி கிரேட் கேட்டுங்க, ரெண்டுக்குள்ள வருது பாருங்களேன், ஈவன் கதையே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குள்ள ஓடி வருதுங்க. டேய் அது இந்த ஜென்மத்துல நடக்காத ஒரு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருப்பான். ஓகே இப்போ வந்து கால் எங்கடா இருக்கு, கால் இது இல்லை, எப்படிக்கா போனோம் சுற்றி போனோம்னு நினைக்கிறேன். ஐயோ எங்க பக்கத்தில் ராடுங்க, ஓ மை காட் வாட் இஸ் திஸ், ஏங்க என்ன திக் திக் மூமெண்டாக வருது. ஓகே கால் சென்டர் எங்கடா இருக்கு, ரைட் எடுக்கணுமா அண்ணே, கால் சென்டர் எங்கனே இருக்கு சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே அட்ரஸ் சொல்லுங்கண்ணே, ஊருக்கு புதுசுனே சீனோட சீனப்பா. ஓகே நம்ம அப்படிங்க சுற்றிக்கிட்டே இருக்கும், கிடைக்கும் மோஸ்ட்டாக இந்த இடத்துல தாங்க இருக்கும் மோஸ்ட்டாக. ஏ இரு இரு ஐயோ ராடு வரா ராடு வரா, டே இவன் வேற எங்க ராடு வந்துட்டாங்க ராடு வந்துட்டாங்க, சீக்கிரம் சீக்கிரம் திரும்ப மாட்டிரு, ஒரு அப்பா ஓகே ஒரு வழியே வந்தாச்சு, ஜஸ்ட் மிஸ் ராடிக்கிட்ட மாட்டியிருப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் சென்டர் வந்தாச்சுல, எப்படி டே நாங்கள்லாம் ஊருக்குள்ளே இது காட்டுக்குள்ளே தொலைஞ்சாலே வெளியே வந்துடுவோம் எங்களுக்குள்ளே இந்த சின்ன இடத்துலையா. ஓகே இப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ராஸ்டின்ற இமேஜுக்குள்ளே இப்போ நம்ம போனோம், அது எங்கே இருக்குன்னா அந்த ராடோட ஐஸ் வண்டி பக்கத்தில் இருக்கும். ஓகே இப்போ நம்ம டோர் விட்டு வெளியே போயிட்டு அந்த ஃப்ராஸ்டியுமே தட்டி பார்ப்போம், சீனிமடா சீனிமடா சீனிமடா. ஓகே இந்த இப்போ நான் வந்து ஃப்ராஸ்டி அண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டி என்ன வந்துச்சு டக்குனா. ஓகே இந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்தாச்சு, இது எங்கடா இருக்கும், இது அந்த இது ஒன்றுதானே இருக்கும் எங்க இது அந்த மியூசியம், அதாவது வந்து நிறைய இது வச்சிருப்பாங்க தெரியுமா, நிறைய பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா அங்க இருக்கும். ஸோ டக்குனு இப்போ அந்த இடத்துக்கு ஓடும், ஒர ஒர ஒர. ஓகே இவனுக்குலாம் ஏன்டா இந்த அவார்டு கொடுத்தவன் இங்கே பாருங்களா, இது என்ன அவார்டுனா வந்து இவன் கடையை இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக அவார்டாக தெரில, பட் இவன் நடத்துகிற கடைக்கே அவார்டாடா, மனுஷனை பிடிச்ச ஐஸ்கிரீமா மாற்றி வித்துக்கிட்டு இருக்கான், இதை சாப்பிட்றதுக்கு ஒரு கும்பல் வேறு இருக்கு, ஒரு கும்பல் கொடுமையான கும்பல் நீங்களா. ஓகே இந்த இடத்துல தான் இங்கே இருக்கும், இந்த இடம் தான் இந்த இடம் தான் சொன்னால இந்த மியூசியம் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே இதுக்குள்ள என்ன இருக்கு எங்க பக்கத்துல இருக்குங்க, இதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டு, இங்க இருக்கு பாருங்க இவனுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு வர. ஓகே டக்குன்னு இது எங்கடா இருக்கும், இதுவா எங்க ஒரே மாதிரி தாங்க இருக்கு, ஆனா இது இல்ல வேற, மேல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்ட்ரி ஐஸ்கிரீம் எழுதிருக்கு, இவன் வேற துரத்திக்கிட்டு இருக்காங்க என்ன, சிரிப்படா சிரிப்படா. இவங்க என்னங்க எங்க நண்பர்கள் இந்த ராடோ போட்டோ வரைச்சிக்கணுங்க, ஏதோ ராடு நினச்சி நான் வர பயின்ட்ட கொஞ்சம் நேரத்தில். ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராஸ்ட்ரி ஐஸ்கிரீம்ன்ற பேனர் எங்க இருக்குன்னு பார்ப்போம், அப்புறமா பார்க்குறவங்களாம் மார்க்காம இப்பயே வந்து லைக் செக் பண்ணி விட்ருங்க. ஓகே இந்த ரூம்குள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம், இங்கே ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு, இங்கே போய் செக் பண்ணி போமா. ஓகே என்னடா இருக்காங்க, கடைச்சிருச்சு கடைச்சிருச்சு, எறா எறா ராடு வந்துட்டு போடுறா எறா, எடுக்கு சீக்கிரமாக திரு டக்கு டக்குன்னு ஓடணும், சீருமோ சீருமோ. ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா பைக்கு எங்கே இருக்கு, பைக்கு இங்கே இருக்குங்க. ஓகே பின்னாடி போட்டு விட்டு பின்னாடி ஒரு சொருவு சொருவி ஒரு சுற்று சுற்றி விட்டுரும், சீக்கிரம் சீக்கிரம் சுற்று சீக்கிரம் சீக்கிரம் சுற்று. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சின் இருக்குல்ல அதில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, இதை அழுத்தி விட்டு இதுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணி விட்றேன். சரி என்ன நடக்குதுன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு விஷயம் கிடையாது, என்னென்ன வந்து அங்கே இது இருக்குது தெரியுமா, இந்த ஈவில் என்ன சொல்லுதுன்னா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லோரும் இருக்கணும், நான் என்ன சொல்கிறனோ அதை நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டமாக வரும் தெரியுமா, அது வந்து ஜாலியாக பேசும், ஈவலன்ட்டு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசும், அது வந்து நீ என்கிட்ட இப்படி பேசுவியா, நீ வந்து எல்லாரும் எனக்கு அடிமை எல்லாரும் என் கீழே தான் இருக்கணும் அந்த மாரி, அதாவது வந்து அதான் லீடர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது பேசும். ஸோ அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது, வேறு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோமாடே. சரி ஓகே இந்த வழியே மேலே போயிடும், எப்படி டேய் வீட்டு சீஸ் பிரெயின்டா வீட்டு சீஸ் பிரெயின். ஓகே இப்போ நம்ம மேலே வந்துட்டு என்ன செக்யூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை போய் அழுத்தி விட்டு இந்த மைக் கிட்ட போய் மூணு பொருள் கொடுக்கணும்ல,
ஐயோ நான் வேற அந்த செக்யூரிட்டி டோர் அழுத்தாமலே வந்துட்டேனே. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அந்த மூணு பொருளையுமே தேடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணும்னா ஒரு ஸ்பேனரு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலோ டேப்பு, அடுத்து வேற நாள் கேட்பாங்க ஐயோ எதோ கேட்பானே மெட்டல்னு ஒன்று கேட்பான். ஸோ அந்த மூணுத்தையும் தேடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் இருக்கும். இங்கே இருக்காடா தேடிப்பாரு, டே தெய்வமே கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா, ஒரே ஒரு ஸ்பேனர்ரா இங்கே இருக்கா. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி இது பேர் ஸ்பேனர் இல்லைங்க, வேறு தான் சொல்லு வித்தியாசம் வச்சுருந்தானுங்களே, பேரை எதுவும் ஒன்று வச்சுருந்தானுங்க, என்னதான் தெரில. சரி என்னன்னு பார்ப்போம், பார்த்த தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் தான், அதை பேர் என்னது ஃபைலு, ஞாபகம் வந்துச்சு ஃபைலு. சரி ஓகேங்க, நான் ஃபர்ஸ்ட் இப்படி மைக்கிட்ட கொடுத்துட்றேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிட கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பொருள் எடுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு மெட்டல் பிளேட்டு, ஒரு செலோடேப். செலோடேப் எடுக்கணும் இல்லைங்க, செலோடேப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே தாங்க இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும், ஸோ நம்ம பக்கத்து ரூம்லேயே இருக்கும், நம்ம அது அப்புறமா கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே போய்ட்டு அந்த மெட்டலை போய் தேடுவோம், ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ லாஸ்ட் நேரத்தில் போய்ட்டு அந்த மெட்டல் தேடுவோங்களேன், நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே இப்போ போய் உஷாராக தேடி வச்சிருவோம். ஓகே, போகிற வழியில் ராடு வந்தா நினச்சோங்களேன், அவன் மண்டையிலே ஒரு அடி அடிச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த கன்று வச்சு வரமாட்டான், ஆனால் அதில் அடித்து சொல்கிறேன் வரவே மாட்டானே, வரமாட்டான் உஷார் அவன் எடுத்தாச்சுங்க. பிறகு மெட்டல் பேட் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இவனுக்கு கொடுப்போம். வாய் வார என்னன்னு தெரியல, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. ஸோ ஓகே டக்குன்னு போயிட்டு இதை போய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இவன்ட்டு கொடுத்துருவோம். அது பண்ணது அது அவன் பேர் வர வாயில் வர மாட்டேங்குது, பைக்கா மைக்கா மைக்கு. ஸோ மைக்கிட்ட போய் கொடுத்துருவோம். அப்புறமா பார்க்குறவங்களா மார்க்காம இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா லைக் ஷேர் பண்ணிச்சு ஆனால் நிலைமைய சீரியஸாக சொல்கிறேன், மூணு தடவை அடி மூணு தடவை தோற்று போயிட்டேன். அதுவும் 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், எவ்வளோ டோட்டலாக செத்தா 60 நிமிஷம் வரும். ஏன்னா அவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன், செத்துக்கிட்டே இருந்தேன், வாயே வலிக்குதுங்க எனக்கு பேசி பேசி. ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். ஏன்னா இப்போ தோற்று போயிட்டே நினச்சிக்கோங்களேன், திருப்பி நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே இப்போ டக்குன்னு மட்டும் என்ன பண்ணுறோம், செலக்ட் எடுக்கிறோம். ஐயோ இவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்து விட்டானே, அந்த ராடு வந்து நான் எங்கடா போவேன். ஓகே இப்போ நம்ம வந்து நைஸாக சைலண்ட்டாக இருப்போம். ஃபஸ்ட்டு ராடு வரானா வரல, ஓகே உள்ளே ஓடிடுவோம். ஒர 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 வந்தாலும் ட்ராப் இருக்குல்ல, ட்ராப் வச்சிருவோம் எப்படி. டேய் விடிஜிஸ் பிரெயின்டா, ஓகே இதுக்குள்ளே வந்தாச்சு எதாவது இருக்கா, ஓகே ஒன்றுமே இல்லை, வெயிட் பண்ணுங்க ராடு வர. ஓ ட்ராப் 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 ரன்னவே ரன்னவே, எப்போ நல்லாலும் சுற்றுவாங்க ஒரு வழியாக வைப்போம். ஒரு வழியாக இந்த ராடு ஒழிஞ்சுது, ராடு இனியோட வராதுற சாமி. ஓகே அவன் வர ஏங்க, ஆக்சுவலி இந்த பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, அந்த டைமிங் கொடுக்கல பார்த்தீங்களா, ராட் இஸ் கோன் ஃபார் 1 மினிட், ராட் இஸ் வென்ட் ஃபார் 2 மினிட்ஸ். இப்படி கொடுத்தா நம்ம இதை பண்ணலாம், ஒன்றுமே கொடுக்காம விட்டாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ டேப் எடுத்தாச்சு. மைக்கு மூணு பொருளை கொண்டு வந்துட்டாரு தெய்வமே, டக்குன்னு அந்த இது பண்ணு, ஆயுதத்தை பண்ணு. ஏன்னா இல்லைங்க, நம்ம அந்த இது அழுத்துறவங்க, அந்த கேட் டைப் அழுத்துறவங்க, அதை மறக்கிட்ட பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கேட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வேற அழுத்தணுவாங்க. நான் அதை அழுத்தவளே வந்துட்டேன்னா திஸ் இஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லி இப்போ டக்கு நம்ம வந்து கீழே ஓடிட்டு ஃபஸ்ட் அந்த கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் பிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் அழுத்துவோம். அதை அழுத்தின மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து நம்மளுக்கு இது செஞ்சு கொடுப்பான், அது பண்ண வராது, லாக் பிக்கே செஞ்சு கொடுப்பான். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர், அந்த செக்யூரிட்டி டோரா என்ன டோர்னு தெரியல, ஃபஸ்ட் அந்த டோருக்கு ஓடுவோம். ஒர 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 ஐயோ அது வேறு எங்கே இருக்கும், வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு போனாங்க, அது பண்ண வராது. அந்த இடம் பேர்னது ஒரு ஹால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போனோம். ஐயோ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, சரி சுற்றிக்கிட்டே இருப்போம் கிடச்சிரும். டே இந்த குப்பைக்காரன் வேற வேலை காமிக்கிறாங்க, டே குப்பைக்காரன் ப்ளீஸா விட்றா 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 குனிஞ்சிரு ஓடு ஓடு ஓடு. எப்போ ஒரு வழியே வந்தாச்சு, சரி இங்கே இருக்கா பார்ப்போம். சரி அந்த வழி இல்லை, எந்த வழி, சரி இங்கே போய் பார்ப்போம், இங்கே இருக்கடா அந்த வழி, இந்த வழி தான், இங்கே தாங்க இங்கே தாங்க இந்த வழி. ஆனால் பாதி இது இல்லைங்க, சரி வெயிட் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போய்ட்டு பேசாமல் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் இருக்குது, அந்த டோர் பண்ண வர செக்யூரிட்டி டோரோ என்ன டோர் பேர் வர வாயில் வர மாட்டேங்குது, அங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த டோர் தான், ஸோ இது பேர் நான் வராது செக்யூரிட்டி டோரா. ஓகே பேட்லாக் டோர்னு வச்சுப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மைக்கிட்ட போயிட்டு தலைவரே எனக்கு ஒரு பேட்லாக் கீ ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இப்போ அவன்கிட்ட போய் கேட்கணும். டே ராடு வந்துடாதரா ப்ளீஸ் ராடு, இவன் வேறு இந்த சந்துக்குள்ளே வந்தால் அவன் மூஞ்சி பக்கத்து பேர் பயமாக இருக்கும், டே பயமூத்தி விட்றாதரா ப்ளீஸ்ரா. ஓகே வேணாம் டக்குன்னு வந்து மைக்கிட்ட போயிட்டு ஒரு லைக்கை வாங்கிடுவோம். சரி லைக் இல்லை, ஐயோ வாய் வேறு
லைக் உங்ககிட்ட வாங்கணும். ஸோ நீங்கள் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம மைக் கிட்ட போய் பார்லா கீ வாங்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் லைக் மட்டும் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபையும் சேர்த்து பண்ணி விடுங்க, கமெண்ட்டையும் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு வந்து மைக்கை நோக்கி போவோம். இந்த வழியா இந்த வழியா இங்கே தான் போகணும் நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இது இல்லைங்க, இது இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளை அடைச்ச சந்திரமா அந்த ஐஸ்கிரீம் ஃபோரில் அந்த இடம் அது. ஸோ இங்கே போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஐயோ இவன் வேற தொலை தாங்கலடா சாமியே, உன் வயசு என்னடா, 2 வயசு இருக்குமா, போய் ஸ்கூலுக்கு போய் படிடா, ஏபிசிடி படி, இல்லைனா வந்து 1 2 3 படி, ஏன்னா 1+1 இஸ் ஈக்குவல் 2, 3+4 இஸ் ஈக்குவல் 7 போய் படுறா. ஏன்டா இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறா, உள்ள போகிற சீக்கிரம், ஓகே உள்ள போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த மைக் இருக்கா பார்த்தீங்களா, அவனை போய் துப்பாக்கியில் பேட்லாக்கியே ரெடி பண்ண சொல்லலாம். தம்பி உனக்கு நான் 3 பொருள் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண வராது, ஃபைலா இங்கே போடுறா, ஃபைல் இருக்குடா இந்த பிடிச்சிக்கோ ஃபைலு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்டு இங்கே போடுறா, தெய்வமே மெட்டல் பிளேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலோ டேப், மூணுமே இருக்குது. டக்குன்னு அண்ணனுக்கு ரெடி பண்ணி கொடு பார்ப்போம். ஓகேங்க, லாக் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வீடு தீஸ் பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து லாக் பிக் எடுத்துகிட்டு ஓடுவோம். ஓர 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 சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஓகே ஓடு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு கீழே குதிச்சுட்டு அந்த பேட்லாக் டோருக்கு பார்த்தீங்களா அங்கே போயிட்டு இந்த லாக் பிக் வச்சு அழுத்தி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். சீக்கிரம்டா பார்த்து போகிறோம், இந்த தடவை கரெக்டாக வழி வந்துடும் டே, என்னை வந்து தசி திருப்பி விட்டுறதுக்கு கரெக்டான வழி கூட்டு போகிறா. ஐயோ இந்த மினி ராடு பார்க்குறேன், மினி ராடு அமைதியாக இருந்து கூட தம்பி அப்பா ஏங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த சுரங்க பார்த்து தெரியாம போச்சு, ஓப்பன் பண்ணுவனே வந்துச்சுரா, தெய்வமே ஓப்பன் பண்ணுவனே வந்துச்சுரா. ஓகே இப்போ நம்ம வந்து ஐயோ இந்த குப்பைக்காரன் தோட தாங்களே, வீட்டில் கொஞ்சம் குப்பை கடை வந்து எடுத்துகிட்டு போனாடே, 5 ரூபா தரண்டா 5 ரூபா தரண்டா அப்பா தப்பிச்சாச்சு. இந்த டோர் இல்லைங்க, இந்த டோர் வழியாக போய்டும் ஓகேங்களா. ஸோ இந்த டோர் வழியாக போயிட்டு ஐயோ ஏங்க அழுத்தி விட்றா, ஓகே வந்தாச்சு. ஏங்க எதுவும் ராடு வரும் சவுண்டு கேட்குதுங்க, டன் டக்கன் டக்கன், ஐயோ ராடு நீங்களா தலைவரே இருங்க, நம்ம என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு இதை உடச்சி விட்டு இந்த இதை அழுத்தி விட்டுருவோம். அழுத்தி விட்டு அந்த கன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்னு இப்போ என்ன அதாவது ஷூட்டிங் கன்னா, ஐயோ பிளாஸ்மா கன் ஓகேங்களா. அந்த பிளாஸ்மா கன் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ராடு கிட்ட தான் இங்கே இருக்கும், ஏன்னா அந்த மியூசிக் அந்த டன் டக்கன் டக்குன்னு அந்த மியூசிக் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு அந்த கன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ராடு வந்தாலும் வந்துடும், ஸோ அவனை சுட்டு விட்டுருவோம் ஓகேங்களா. அந்த கன் எங்கே போட்டோம்னா அந்த வேர் ஹவுஸ் கிட்ட எங்கேயும் போட்டோமே, இன்னொரு வேர் ஹவுஸ் கிட்ட போட்டோம். இங்கே தான் எங்கே போட்டோம் வெயிட் பண்ணுங்க, எங்கே போட்டோம் கேட்டோம் ஞாபகம் இல்லையே, ஓகே இங்கே தான் எங்கே போட்டேன், அங்கே நேரம் போகணும்னு நினைக்கிறேன், இங்கே தானே இதுவா இங்கே போட்டோம் கண்ணு, இங்கே இருக்குங்க, எப்போ இந்த கண்ணுக்கு எங்கே அலைய விட்றாங்க பாருங்களேன். ஓகே கன் எடுத்தாச்சு, மாவனை ராடு இவன் எங்கே பக்கத்தில் தாங்க இருக்கான், ஏன்னா புரிஞ்சு போச்சு, ஏன்னா உள்ள போய் பார்த்தா சவுண்டு வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க ராடு சிக்கனாடா சிவனா, நீ போற மண்டையில் ஓகே மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நடி வாங்கினாப்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ டக்குன்னு போயிட்டு தெரிஞ்சு இந்த கன் எங்கே 2 புல்லட் இருக்காங்க கண்ணில் பரவாயில்லையே, எங்க வேற லெவலுங்க, நான் கூட 1 புல்லட் நினச்சா 2 புல்லட் கொடுத்துருக்கானுங்களே, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 புல்லட்டில் 1 யூஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் 1 தான் இருக்கு, அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம். அடா பாவி ஏண்டா உள்ளே வந்தால் ஒன்று ஸ்வீட்டு கொடுங்க, ஏன்னா வெல்கம் போனஸாக அதை நல்லதை பண்ணுங்கடா, உள்ளே வந்துட்டு ஷாக்கை தரானுங்க பாருங்களேன், யூ கண்ட்ரி ப்ரூட்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து வேலையை முடிச்சாச்சு, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எதோ எல்லா வேலையை முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான், பரவாயில்ல லாக் பிக் பண்ணி கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த இதுக்காக இவனை கொஞ்சம் விட்டு வைப்போம், தூக்கி போகிறா ஃப்ராஸ்ட்ரியா, இதுக்கப்புறம் எனக்கு வேணும் ஃப்ராஸ்ட்ரி. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அந்த 3 பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், 3 பொருள் எடுத்தோம் பார்த்தீங்களா, சி 3 பொருள் நண்பர்களே வாய் வர ரொம்ப குளருது. ஸோ 3 பொருள் எடுக்கணும், 3 பொருள் எடுத்து அந்த ஐஸ்கிரீம் செய்கிற இது இருக்கு தெரியுமா ப்ரொசீஜர், அதை கலந்துணும். ஐயோ குண்டச்சியை பார்த்துச்சே குண்டச்சி, ப்ளீஸ் லிவ் மீ, ப்ளீஸ் லிவ் மீ, ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப், ஓர 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 சீர ஓர. ஐயோ குண்டச்சி பார்த்துச்சு, குண்டச்சி பார்த்துச்சு, குண்டச்சி இஸ் பேக் டு ஆஃப் அப்படினு சொல்லி குண்டச்சி வர ஒரு பக்கம் நம்மள வந்து தாக்கிட்டு இருக்கு. ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ரூம் குள்ள போயிடலாம். ஸோ இந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஒரு பாட்டில் இருக்குமே அது எடுத்துக்கலாம், இங்கே இருக்குங்க ஓகேரா. ஓகே இந்த பாட்டில் ஒன்று எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸு தான், நான் தோய்க்காத 100 நாள் தோய்க்காத சாக்ஸு, இது எங்கடா போடணும், இங்கே போடக்கூடாது, நம்ம வேறு டோரில் போய் பார்க்கலாம், இங்கே போடணும், இங்கே இங்கே இல்லையே, ஏதோ ஒரு இடத்துல சால்ட் இருக்குவாங்க இந்த இடமா, ஐயோ நான் வேறு ஏதோ அப்படி பண்ணி விட்றேன்னு, இங்கே தான் சால்ட் இருக்கா, இங்கே இருக்குங்க சால்ட்டு, எவனோ மூஞ்சி எதாவது எச்சத்து பண்ண மாதிரி இருக்கு, எவனாவன் அந்த குண்டச்சி தான் நினைக்கிறேன், குண்டச்சி இரு காலங்காத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜீர்ணமாவலன்னு சொல்லிட்டு ஏமா துப்பி நிறியா நீயா, தோர இரு தோர, ஃபஸ்ட்டு மாஸ்கர்றா மாஸ்க் எடுத்துரு, நான் மினி ராடு சீஃப் சீஃப் இன்ட்ரூடர் இன்ட்ரூடர் குயே வை 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 குயே வை 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 சீஃப் இன்ட்ரூடர் தி ஃபேட் மேன் இஸ் ஹியர் எ ஸ்மால் பாய் இஸ் ஹியர் நம்ம விளையாட்டு கட்டுறாங்க, இந்த மாஸ்க் போட்டு குண்டச்சி பாருங்க பக்கிடுச்சா, யூ குண்டச்சி எங்க இதுக்கு பக்கிச்சுன்னு எப்படிங்க ஜூஸ் குடிக்கும், நம்ம கடைசியில் இந்த விஷம் பண்ணி ஜூஸில் போட்டு அதை மயக்கம் போடணுமே, ஓ என்ன வச்சு வெயிட் பண்ணுங்க, எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வேலையை ஃபஸ்ட்டு கரெக்டாக முடிச்சிருவோம், குண்டச்சி மயக்கம் போடுதோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துப்போம், ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவைக்காத சாக்ஸும்
அழுகி போன முட்டையும் ஃபஸ்ட்டு போய் கலந்து விட்டுருவோம். நம்ம எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் ஈஸி மோட் ஆட்டை முடிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குண்டச்சி வரலனால ஏன் தப்பு கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அ பக். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பண்ணிப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணியாச்சு. டே சாக்ஸ் கொடுங்கடா, ஆரம்பத்துலேயே கொடுத்துருக்கடா, சுத்த விடாதீங்கடா ப்ளீஸ்ரா. காட் ப்ளீஸ் சாக்ஸ், ப்ளீஸ் 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 ஐ பெக்கி. அப்பா போடுற வீடியோ டிர்கட்டக்க டிர்கட்டக்க டிர்கட்டக்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் கச்சிச்சு. இந்த சாக்ஸ் வந்து இங்கே தானே போடலாம், இங்கே பாருங்க, இந்த பாலில் கலந்து விட்டுருங்க. சாக்ஸை எடுத்து பாலில் போட வேண்டும். பால் வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் ஆடை இருக்கு நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போன முட்டையை போட வேண்டும். அப்போ தான் இந்த குண்டச்சி குண்டச்சி பார்த்து மூஞ்சல் துப்புது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது பேக்கிலிருந்து புகை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கெட்டு போன முட்டையை ஆட் பண்ண நண்பர்களே. ஓகே, கது சாத்திரடே இவன் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறானே. ஓகே, கெட்டு போன முட்டை இருக்கா? கெட்டு போன முட்டை இல்லை, கெட்டு போன முட்டை இதுக்குள்ள இங்கேயும் இல்லை, இதுக்குள்ள இதுக்குள்ளேயும் இல்லை, இதுக்குள்ள டே ப்ளீஸ்ரா இங்கே தான் இருக்கணும், இங்கேயும் இல்லையா? டே இதான்டா லாஸ்ட் பாக்ஸ் நினைக்கிறேன், இதுக்குள்ள ஆ இங்கே இருக்குங்க, ரெண்டு மூணு பாக்ஸ் இருக்கு நல்லவா. இங்கே டே பக்கில் முட்டை இல்லைன்னு சொல்கிற போறீங்கடா, டே பயமாக இருக்குதா? டே சீரோண்டா உள்ளேதான் இருக்கா? இங்கே எங்க என்னங்க இது? இங்கே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கா? ஆ கடிச்சிச்சு. ஐயோ இவரை பார்த்துனானே, சீஃப் இன்ட்ரூடர்னு கத்துறா, ஓடுறா ஓடுறா. என்னை பார்த்து இன்ட்ரூடர் மாதிரியான இருக்கு, இன்ட்ரூட்னா மூணு என்னது? சரி ஓகே, அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காம இப்பயே வந்து லைக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டு போன முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம போய் ஆட் பண்ணிட்டு வந்துடும். இதை எங்கே ஆட் பண்ணோம்? எங்கள் இங்கே இல்லைங்க, இந்த ரூம் இல்லை. ஸோ இதுக்கும் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமே, இந்த ரூம் இல்லைங்க, இதுக்கும் பக்கத்தில். ஆ அந்த வழியும் நினைக்கிறேன். எங்க குண்டச்சி தான் உட்காந்துருக்கேன், எப்படி போறது? ஏங்க இந்த ரூமுக்கு போனாங்க, ஆனால் குண்டச்சி வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய உடம்பு வச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ண, நம்ம சுற்றி போவோம், அதை சுற்றி அதை வழியிருக்கேன் பார்ப்போம். ஆனால் குண்டச்சி கடைசியில் இப்படி ஒரு ஆப்பு வச்சு குண்டச்சி, இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டு குண்டச்சி. ஓ இங்கே இருக்கேன் குண்டச்சி. ஓகே, குண்டச்சி இஸ் மூவிங் இந்த பிளேஸ். இப்போ என்ன பண்ணுறோம்னா டக்கு நம்ம வந்து இந்த முட்டையை போட்டு விட்டுறோம். ராடு வண்டா ராடு வண்டா, வெயிட் பண்ணுங்க. டே ராடு இறா, ஏ இவன் ஆனால் பாவி ஷாக் கொடுத்துட்டாங்க சமையல்காரன். ஆனால் பாவி உன ரெண்டு போண்டா போட சொன்னதுக்கு ஷாக் கொடுத்துருக்கா என்ன? ஆனால் பாவி ரெண்டு போண்டா போட்டதுக்கு சொன்ன அவனை, அது வந்து டென்ஷன் வெளியாது. ராடு நீ பிடிச்சி எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், குண்டச்சி மயக்க முடிச்சா. ஆனால் பாவி இல்லைனா பூகம்பத்தை பார்க்காம விட்டேன், நீ பூகம்பம் பார்த்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். சரி உடுங்க என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த டோர் பண்ணி விட்டு எஸ்கே பார்க்க போகிறோம். வீல் இஸ் கோயிங் டு எஸ்கே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ண முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆக்கினேன். ஆனால் ஈஸி மோட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு முடிச்சோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது ஒரு உண்மைங்க. ஆக்சுவலி நீங்கள் ஹார்டு மோட் வந்து ஈஸி மோடோட ஸ்பீடாக முடிச்சிருவீங்க தெரியுமா உங்களுக்கு, ஆனால் ஆட கஷ்டமாக இருக்குமே தவிர நீங்கள் வந்து ஸ்பீடாக முடிச்சிருவீங்க. ஓகேங்க, நம்ம வந்து தப்பிச்சாச்சு, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். பண்ண வேலையெல்லாம் நான், ஆனால் என்ஜாய் பண்ணுறது நீங்களா? என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகே, இந்த குண்டை என்ன சொல்கிறானா, ஓகே நான் வந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா வந்து என்னடா வேலை, முக்கியமான வேலை? இருங்க பார்ப்போம் என்ன முக்கியமான வேலை இருக்கா எனக்கு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, ஏரோப்ளேன் விட்டுட்டுருக்கான். ஸோ வாய் 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 குண்டாக இருந்தாலும் அவன் இதுங்க பார்க்க பெரியாளாக இருந்தாலும் அவன் மனசு குழந்த மனசுங்க, குழந்த மனசு. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்க. ஐஸ் போடலாமா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரின்னு ஒரு கேம் வந்திருக்கு, அதை போடலாமா, என்ன கேம் போடலான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. ஸோ நேற்று கமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் சொல்கிறேன் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தனால ஒரே ஒரு காரணத்தினால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த சிக்ஸ் தானே, ஆமாம் ஐஸ்கிரீம் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மூலம் முடிச்சிட்டேன். ஓகே, bye from VTG, bye 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 bye.